அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் 5 முதல் நவம்பர் மாதம் 8 தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் அணையொட்டிய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தேனி, மதுரை, விருதுநகர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நாளை மறுதினம் கோயம்புத்தூர் அதனை சுற்று வட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திருக்கும். நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசனவல் மிதமானாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். வரும் 7 மற்றும் 8 ஆகிய தேதியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய கிழக்கு மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு அரைபடல் பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.